வணக்கம் நண்பர்களே, உழவோடு விளையாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் சிறுமுகை பக்கத்தில் இருக்கக்கூடிய இதயவனம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்க கல் மண்ணுகளை வச்சே ஒரு மரபு வீடு கட்டியிருக்காங்க. அப்புறம் மின் இணைப்பு எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் குடிநீர் தேவைக்காகட்டும் மற்ற நீர் தேவைகளுக்கு மழை நீரை மட்டுமே வந்து சார்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இது ஒரு தற்சார்பு வாழ்வியல் முன்னெடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இப்போ வந்து இந்த இதயவனம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு, அது இப்போ எப்படி வந்து செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத இதயவனம் இளங்கோ அண்ணாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் இளங்கோ. நான் வந்து பெங்களூரில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். 4 வருடங்களுக்கு முன்னால் இந்த 4.5 ஏக்கர் நிலம் வாங்கி இங்கே ஒரு தற்சார்புக்கான எல்லா வேலைகளும் செஞ்சிட்ருக்கோம். அதில் பார்க்கும்போது ஒரு நிலத்தை ஆரம்பத்திலேருந்து எப்படி வந்து செயல்படுத்தலாம், என்னென்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு விஷயங்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். இப்போ இயல்பாகவே எனக்கு வந்து இந்த பழைய வாழ்க்கை மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கும்போது நான் நகரத்தில் போய் தொடர்ந்து நவீனத்தில் இருக்கிறதுனால அதிலிருந்து பிரிங்கி வரணுங்கிற வந்ததுனால ரெண்டுமே சேர்ந்து இந்த வாழ்க்கைக்கு முன்னெடுக்க வச்சுது. எனக்கு வந்து இயல்பான ஒரு வாழ்க்கை இருக்கணும், நமக்கான உணவு நாமளே எடுத்துக்கணும், நமக்கான நீர் எந்தெந்த விதத்தில் நாம் வந்து தற்சார்பு அடையும் அதெல்லாம் நாமளே செய்யணும், பிறர் சார்ந்து இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் மற்றவங்களை அரவணைச்சிருக்கணும் அப்படிங்கிற இதில் தான் இதை ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் வழிகாட்டியாக இருக்க முடியும். அப்படி வந்து உங்களுக்கு யாராச்சும் வழிகாட்டியாக இருந்திருக்காங்களா? அதில் நிறைய பேர் வழிகாட்டியிருக்காங்க. இப்போ நான் வந்து பசுமை வீடன் புத்தகத்தில் தான் நம்மாழ்வாரையை பார்த்துருக்கேன். ஆனால் அவரை பற்றி அந்த கருத்துக்குள்ளே எதுவும் இல்லை. அந்த புகைப்படம் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அங்கேயும் போகும்போது அதை பற்றி படித்தது இல்லை. அப்புறம் அவரை பற்றி இந்த விலங்குகளெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டுச்சு. வானகம் போகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே போக முடியல. நான் பெங்களூரில் பணி செஞ்சிட்ருக்கறனால எனக்கு தொடர்ந்து அங்கே போக முடியல. ஒரு முறையும் கூட போய் பார்க்க முடியல எப்படி நடக்குதுன்னு. ஆனால் அதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அங்கே போக முடியாத காரணத்தினால தான் மற்ற பகுதி எங்கெங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த சமயத்தில் தான் நம்ம செம்மை மூலமாக அறிமுகம் கிடச்சிது. இப்போ செம்மையில் வந்து நான் ஒரு பயிற்சி வகுப்புக்கு போயிருந்தேன், மரபு வேளாண்மை பயிற்சி. அதில் வந்து எனக்கு எப்படி வேளாண்மை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ஆரம்ப எல்லாம் ஒரு ஆரம்ப இதுவும் சொல்லி கொடுத்தேன். ஆனால் எல்லாமே சூழல் தான் கற்றுக் கொடுக்குது. ஆனால் அதுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறது வழிகாட்டுதல் வந்து அந்த வகுப்பில் கிடச்சிது. இதயவனம்னு ஒன்று உருவாக்கியிருக்கீங்க. இப்போ இதயவனத்தில் வந்து இந்த இடம் எங்கே இருக்குது, அப்போ என்னென்ன நிகழ்வுகள் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, இது நாள் வரைக்கும் என்னென்ன தற்சார்புக்கான முன்னெடுப்பு நீங்கள் மட்டும் பண்ணாமல் ஒரு குழுவாக சேர்ந்து இயங்குறீங்க, அது வந்து எப்படி கொண்டு போயிட்டுருக்கீங்க அதை சொல்லுங்கள். இந்த இடம் வந்து கோவை மாவட்டம் இரும்பரை கிராமத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மலையடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. முதல் வேலை இங்கே வந்து நீர்பாய்ச்சும் வேளாண்மை இங்கே இல்லை, மானாவாரி வேளாண்மை தான் அங்கே முன்னெடுத்தோம். அப்புறம் கம்பி வேலி இதெல்லாம் எதுவும் போடுறதில்ல. அந்த இடத்துக்கு இங்கே வந்தது போது சொன்னாங்க, இங்கே மழையே வராது, இங்கே வந்து நீங்கள் போர் போடாமல் தண்ணி வசதி இல்லாமல் இங்கெல்லாம் எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே நம்ம இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 3 முக்கிய காரணங்கள் வந்து சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா எனக்கு இந்த மலை பிடிச்சிருந்தது, அந்த மலை அடிவாரம். இன்னொன்று இந்த இடத்துலையே வந்து ஒரு ஆலமரம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு சரியான பாதை வந்து நல்லா சீராக கிடையாது. அதே நான் தற்சார்புக்கு இதுதான் சரியான இது அப்படின்னு எடுத்து தான் இந்த இடத்த வந்து தேர்வு செஞ்சேன். அது பிற்காலத்தில் எந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கும் குறைந்த அளவுக்கு நீரவே நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு அனுபவமும் கிடச்சிது. ஏன்னா நல்ல பாதை இருந்துச்சுன்னா நம்ம ஒரு கருவேப்பிள்ளைக்கும் கூட கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே வந்து அந்த செடி கூட வளர்த்த மாட்டோம். அப்படித்தான் இங்கே எல்லாருமே இருக்குது. காலங்காலமாக பக்கத்து தோட்டத்துலையெல்லாம் ஒரு வாழை கூட வைக்காமல் தான் இருக்காங்க. இப்போ நமக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி பண்ணுற அடிப்படையை இப்போ
வெங்காயம், மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாமே கூட அந்த குறைஞ்சளவு நீரில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது பார்த்துட்டு இங்கே வந்த பிற்பாடு அதையும் தாண்டி என்னென்னா, நம்ம வேலியில் இருக்கிற தாவரங்களையே வந்து உணவாக எடுத்துக்கிறோம். இப்போ வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு நாங்கள் இதை உணவாக எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல தானாக வரும் தாவரங்கள்லேருந்து நம்ம உணவை எடுத்துக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்குது. அது இன்னும் சுவையாகவும் செஞ்சு சாப்பிட முடியும். ஏதோ வலி இல்லாமல் சாப்பிட்றதில்ல, நல்லாவே சுவையாக செஞ்சு சாப்பிட முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது வேலிச்செடியிலேயே நிறைய உணவு இருக்குது. இயல்பாகவே வளரும் தாவரங்களையும் நம்ம உணவை எடுத்துக்கும் பொழுது வேளாண்மை, அது நீரில்லா வேளாண்மையில் மிக பொருத்தமாக இருக்குது தற்சார்பு வாழ்க்கைக்கு. இப்போது வேலியை தாண்டி நம்ம இடத்துல என்னென்ன பயிர் போட்டு எடுத்திருக்கீங்க, அதில் இப்போ வருமானம் எவ்வளோ ஈட்டியிருக்குன்னு கேட்கக்கூடாது அந்த கேள்வியை. இருந்தாலும் வந்து இப்போது வெளியிருந்து பார்க்குற மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கேள்வி இருக்கும், அதுக்காக நான் கேட்குறேன். ஆமாம், இப்போ எல்லாருமே பார்த்தோன்னே ஒரு நிலம் வாங்கினோன்னு அதில் எவ்வளோ வருமானம் எடுத்தீங்க, எப்படி பண்ணீங்க அப்படிங்க. ஆனால் அந்த கணக்குகளில் போல் நாம் வாழ்கிற நோக்கத்தில் இருக்கிறனால இங்கே வந்து வாழணும் அப்படிங்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னு செய்ய முடியுமோ அதைத்தான் செஞ்சுட்டு இருந்தோம். இந்த 4.5 ஏக்கரில் வந்து ஒரு 3 ஏக்கருக்கு வந்து முதல் முறையாக சோளம் போட்டோம். சோளத்தட்டு அறுவடை பண்ணோம், அவ்வளோதான். அப்புறம் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா நிலக்கடலை போட்டோம். இப்போ இதில் பார்த்தோன்னா பொருளாதாரமாக எந்த இது வருமானம் எதுவும் பண்ண முடியல, நமக்கு தேவையானது ஓரளவுக்கு செஞ்சு முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், இப்போ நம்மக்கிட்ட தண்ணி இல்லை, நம்ம இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே இயல்பாக வந்து ஆமணக்கு செடி நல்லா வளருது. அப்போ இதுலேயும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, ஏற்கனவே நம்ம இங்கே இருக்கிற நிலத்தில் வந்து அதிகப்படியான கற்கள் அதிகமாக இருந்தது, அதனால் அதை அப்படியே எடுத்து மண் வீடு கட்டணும். அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கிற இயல்பாக வரும் தாவரத்தில் அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொதுவாக இந்த பகுதியெல்லாம் கேட்டுப்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் விளைவிப்போங்க, அப்புறம் அப்படியே விதையாக விற்றுருவோம் அப்படின்னு. விதையாக விற்கும் பொழுது நமக்கு பொறிச்ச கூலி கூட கிடைக்க மாட்டேங்குது, அது எதுக்கு பண்ணுறோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசனையாச்சு, அப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ சுற்று வட்டாரங்கள் தான் கேட்க ஆரம்பிக்கிறேன். இப்போ ஆமணக்கில் என்ன பண்ணோம், அந்த அவங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் நாங்கள் ஆமணக்கு தான் எண்ணெய் தான் எல்லாத்துக்குமே, அதாவது விளக்குனா தான் எல்லாத்துக்குமே பயன்படுத்திகிட்டு இருந்தோம், தலைக்கு, உணவுக்கு, இதெல்லாமே அப்படியா. அப்போ அதுதான் நமக்கு தேவை, ஏன்னா இது அதுதான் அதிக நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது. அப்போ நம்ம அதிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் எண்ணெய் காய்ச்சி இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போது எப்படி காய்ச்சினீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களே சொன்னாங்க, அவங்களோட மாமியா பாட்டி சொல்கிறாங்க எங்கள் மாமியா காலத்தில் எண்ணெய் காய்ச்சி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ செய்யலாமே, அதாவது செய்யலாமான்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் எடுத்து செஞ்சு பார்க்கும்பொழுது ஓ எண்ணெய் வருதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ அதில் வந்து அதிகமாக எடுத்து போன வருஷம்தான் ஆரம்பித்தோம் எண்ணெய் எடுக்கலாம் அப்படின்ட்டு. வீட்லேயே பாரம்பரிய முறையிலேயே பறித்து காய போட்டு அதை உடைச்சி அந்த விதையை வந்து வறுத்து இடித்து வேச்சு அப்புறம் வடிகட்டி எண்ணெயாக பண்ணோம். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு பொருளாதாரத்துலேயுமே நல்ல ஒரு வாய்ப்பாக கிடச்சிது. இப்போ நியாயமான இந்த உழைப்பை நம்ம வெளியே எடுத்து செல்லும்போது அதுக்கான கூலி மக்கள் தர தயாராக இருக்காங்க. இங்கே அடிப்படையாக பார்த்துட்டேன்னா என்னென்னா, அந்த பொருளுக்கு நேர்மையாக இருந்தேன், வேறு எதுவும் இதனால் இவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னால எதிர்பார்த்துப்பில்ல. இப்போ நாம் எடுக்கிற பொருள் அதுக்கு நேர்மையாக இருக்கணும், அது எந்த கலப்படம் இல்லாமல் சரியாக செய்யணும் அப்படின் இருந்தது. ஏன்னா அது முதல் தேவை, முதல் நுகர்வு நமக்கு, இரண்டாம் நுகர்வுக்கு நம்ம இந்த குழுவில் இருக்கிற குடும்பங்களுக்கு, மூன்றாம் நுகர்வு தான் மற்ற மக்களுக்கு போய் சேருது. அதைத்தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். தற்சார்புக்கு வந்து என்ன, முதல்ல வந்து சுற்றி இருக்க கல் மண்ணை வச்சே வீடு கட்டிட்டீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் இல்லாமே இது பண்ணுறீங்க. இப்போ மின்சாரம் இல்லாமல் பண்ணும்போது நீங்கள் ஒரு நிறுவன பணியில் இருக்கீங்க, அப்போது அதை எப்படி சமாளிக்கிறீங்க மின்சாரமே இல்லைங்கிறத? இப்போ நான் என்னோட லேப்டாப்புக்கும் மொபைலுக்கு மட்டும் சோலார் போட்டிருக்கோம். அதுக்கு அதிகமாக எதுவும் பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த அளவுக்கு உள்ள கான்ஃபிகரேஷன் தான் பண்ணியிருக்கு. அதேமாரி ஒரு 2 விளக்கு போட்டிருக்குறோம். அது போக இது மற்ற மின்சாரம் இல்லாமல் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் இந்த இதில் வந்து வீட்டில் இருக்கிறவங்களோட பங்களிப்பு நல்லாயிருக்கு.
அவங்க இதில் வந்த வாழ்க்கைக்கு மிக்ஸி கிரைண்டரு இதுக்கு பதிலாக தங்கள் பயன்படுத்துறது அம்மிக்கல் பயன்படுத்துறது அப்படின்னு. இப்போ இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது சட்டுன்னு ஒரு ஞாபகம் வந்து சம்சாரம் அது மின்சாரம் அப்படிங்குவாங்க. இப்போ மின்சாரத்துக்கு பதிலாக சம்சாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் முழுமையாக இயங்கி இந்த மரபு வாழ்க்கைக்கு முழு துணை தர்றது அவங்க தான். அவங்க இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. என்னென்ன நிகழ்வுகள் வந்து இங்கே நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் பொதுவாக இங்கே நடக்கிறத பார்த்துட்டிங்கன்னா நிகழ்வு ஒன்று தான் போடுறோம். ரொம்ப திட்டம் போட்டு எல்லாம் நிகழ்வு பண்ணுறது இல்லை. அந்த நிகழ்வுன்னு சொல்கிறதே வந்து அது திட்டம் போட்டு பண்ணுறது. எனக்கு என்னென்னா ஒரு கூட்டு வாழ்க்கை, ஒத்த மனப்பான்மை உள்ளவங்க ஒன்றிணைஞ்சு இந்த வேலைகளெல்லாம் ஈடுபட்டு நம்மோட பயணம் செல்கிறவங்களோட பயணிக்கிறது, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது, அதுக்குத்தான் எல்லா நிகழ்வும் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறோம். இதயவன செயல்பாடுகளே அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது குழந்தைகளுக்கு தான். இனி வரும் காலங்களில் அவங்களுக்கான எல்லா மூலப்பொருட்களும் இல்லாமல் போகக்கூடிய காலம் அவங்களுக்கு அது. ஏன்னா எல்லாத்தையுமே நாமளே எல்லா இயற்கை வளங்களையும் அழிச்சிட்டோம். அப்போ அவங்கள அது தயார்படுத்தணுங்கிறது இங்கே ஒரு இது. அப்போ அவங்களுக்கு அந்த மறுபடியும் அவங்க வந்து ஆரம்பத்திலிருந்து தொடங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த அடிப்படை விஷயங்களை தச்சு குயவு நெசவு இரும்பு பற்று இதெல்லாம் பண்ணும் அவங்க கற்றுக்கெல்லாம் கொடுக்குறது. அந்த சூழலில் இருந்தாவே போதும் அப்படிங்கிறது. பொதுவாக இந்த இடத்த என்னென்னு சொல்லுவோன்னா பயிற்றுனர் இல்லாத பயிற்சி கூடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதில் வந்து மனதை திறன்படுத்தணும். குழந்தைகளுக்கு வந்து நிறைய சொற்கள் வந்து தமிழ் சொற்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இங்கிறக்க வேண்டி நாங்கள் திருமந்திர வகுப்பு எடுக்கிறோம் குழந்தைகளுக்கு. இப்போது திருமந்திர வகுப்பு எடுக்கிறேன்னீங்க, குழந்தைங்களால் அதை புரிஞ்சுக்க முடியுதுங்களா? உண்மையால் சொல்லப்போனால் பெரியவங்களோட குழந்தைங்க தான் அது புரிஞ்சுக்குது. ஆனால் அது வெளிப்படுத்த தெரியறதில்ல. அவங்க அந்த சூழலில் இருந்தாவே போதுன்னு நினைக்கிறேன். உண்மையால் சொல்லப்போனால் திருமந்திர வகுப்பு கூட பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக குழந்தைகளுக்காகத்தான் இது பண்ணோம். இது குழந்தைகளுக்கும் சொல்லி சொல்லி நாங்கள் தான் பயன்பட்டுருக்குறோம். பெரியவங்க நாங்கள் தான் பயன்பட்டுருக்குறோம். நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் இந்த விஷயங்களெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இது தெரியல. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த சூழலை அறிஞ்சுக்கணும்னு முற்படும் பொழுது ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு சூழல் பருவம் மாறுறது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கிற விஷயத்தை நம்ம அடிப்படையான விஷயத்தை மறந்துட்டோம். அது அப்படியே விட்டு போச்சு, சில காலங்கள்லேயே இடையில விட்டுருச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா விண்ணியல். அதுக்கு நாங்கள் இங்கே வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். ஆலியார் ரவிச்சந்திரன் ஐயா அங்கே வந்து வகுப்பு எடுக்கிறாரு. இப்போ நாளைக்கு புயல் வருதுன்னு இன்றைக்கி சொல்லி என்ன புரிய வச்சிடும். அப்படி தான் இப்போ நம்ம அறிவியல் தொழில்நுட்பமெல்லாம் சொல்லிகிட்ருக்கு. ஆனால் அடுத்த வருடத்தில் வர்ற பெய்யும் மழைகளை இந்த வருடத்துலேயே கணித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செய்யணும்னா அதுக்கு இந்த விண்ணாய்வு முக்கியமாக தேவைப்படுது. இப்போ மரபுகளை வந்து எல்லாமே ஒருத்தர் எடுத்து செஞ்சிட முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டுமானம். அந்த கட்டுமானத்தில் பண்ணி முடித்து மழை நீரிலேயே கட்டியிருக்கோம், வேறு எந்த இது இல்லை. அப்போது எப்படி கட்டியிருக்கோம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு முறையும் நான் அந்த வீடு கட்டும்பொழுது அப்போ பெங்களூர்லேருந்து சனி ஞாயிறு மட்டும் வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு போவோம். அந்த சமயத்தில் நம்ம நண்பர்கள் எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வந்து வேலை செஞ்சுட்டு போவோம். எப்பப்போ மழை வருதோ அப்போல்லாம் வந்து நாங்கள் இந்த வீடு கட்ட முடித்தோம். பொதுவாக கட்டுமானத்தில் வீடு கட்டுறது உடனடியாக ஒரு 3 மாதத்தில் 4 மாதத்தில் கட்டி முடிச்சிடறாங்கல்ல. வீடுனால் வருஷக்கணக்கில் கட்டுறது தான் வீடு. அப்படி பண்ணால் நீங்கள் செலவு இல்லாம குறைவாக வீடு கட்ட முடியும். இப்போது நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சுங்க? எனக்கு பொறுப்பாக எனக்கு இது கணக்கில் வச்சுக்க முடியல. ஏன்னா உழைப்பு நம்மளது அதிகமாக இருக்குது. பழைய ஓடுகள் அப்புறம் வந்து அந்த மூங்கில் சட்டங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுதான் எடுத்துகிட்டு வந்தோம். அது ஒரு 25-30,000 முடிஞ்சிருச்சு. அப்புறம் தொட்டி கட்டுனது ஒரு 40,000 செலவாச்சு அப்போது. அப்புறம் கழிப்பறைகள் கட்டுனது இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஒரு 1.5 லட்சம் செலவாயிருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் அவனுடைய பெரிய அளவு. அது இல்லை அதிகபட்சமாக போனால் ஒரு 2 லட்சம் செலவாயிருக்கும். அதிகபட்சம் இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய அளவு வீடு தொட்டி கழிவறை இதெல்லாமே வச்சுக்கணும். முக்கியமாக நமக்கு அது உங்களுக்கு எப்படி மோட்டரு போட்டால் தண்ணி எப்படி கைக்கு வரும் அந்த மாதிரி அந்த மேல் தொட்டி கட்டிட்டிங்கன்னா நீங்கள் எளிமையாக நீரை சேர்ந்த வேண்டிய வேலை இல்லை.
அது இது இப்படித்தான் பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. முதல்ல கூரை அமைச்சிட்டோம், ஆனால் பெருசாக தான் அமைச்சோம். கட்டும் பொழுதே ஒரு யோசனை இருந்தது, இது ஒரு கூட்டு வாழ்க்கைக்கான இடம், இது எல்லோரும் வந்து போகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறக்காகவே நாங்கள் வந்து பெருசாகவே கட்டணும். அப்போ கட்டும் பொழுது எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்து கட்டணும், இதுக்கு வேறு யாரும் நுட்பமாக தெரிஞ்சவங்க அங்கே யாரும் கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் அப்போது இப்போவாது கொஞ்சம் கட்டுமானத்தை பற்றி தான் அப்போது ஒன்றுமே தெரியாது. வீடு கட்ட தெரியாதவங்கள் மூலமாகவே வீடு கட்டணும். இப்போ நம்மளே கட்டுறதுனால நேர்த்தி குறைவு தான், செங்குத்தான சுவர் கிடையாது, சீரான ஓடு மேஞ்சது கிடையாது. ஆனால் அது இந்த நிலத்தோட மண்ணும் இது எடுத்து செஞ்சதுனால எனது வலிமையாக இருந்தது, ஆனால் நேர்த்தியானது கிடையாது. ஆனால் இந்த செஞ்சு முடிச்சதுக்கு பிற்பாடு இந்தந்த தவறுகளை செய்ய வேணாம். ஆரம்பத்தில் தொடங்கும் பொழுது ஒரு நுட்பமாக தெரிஞ்சவங்களை வச்சு தொடங்கிட்டும் கூட பிற்பாடு நீங்கள் வந்து வேறு, இது வந்து நம்ம அனுபவம், இது மற்றவங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் இப்போது நம்ம பின்னாலேயே பார்த்தோம்னா ஒரு சின்ன கட்டுமானம் எழுப்பியிருக்கோம், அதில் அங்கங்கே சின்ன சின்ன கரையான்கள் இருக்குது. அது அப்போது வந்து நம்ம இருக்க வீட்டில் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா, என்னென்ன பராமரிப்பு வேலைகள் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது? இதில் வந்து மரபு வீடு பொதுவாக பார்த்துட்டோம்னா பராமரிப்பு இருக்கு. அங்கே வாழ்ந்தாங்கன்னா எவ்வளோ சிறப்பாக கட்டினாலும் ஒரு இடத்துல வாழும் பொழுது அந்த இடத்துல அங்கே தான் பராமரிப்பு ஏற்படும். நம்ம கட்டி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டோம்னா இதாயிராது. அப்போ தொடர்ந்து அங்கே இருக்கும் பொழுது குறையாக வரும், சவுத்தில் பிடிக்கிறதெல்லாம் வரும், நம்ம சுண்ணாமல் பூசும் பொழுது அது போயிடும். ஆனால் தொடர்ந்து பராமரிப்பு இருக்கணும் அங்கே, அதுக்கு அங்கே ஆள் தங்கணும். ஆட்கள் தங்கும்போது தொடர்ந்து தங்கும்போது அந்த இது போயிடும், அதுதான் முக்கியம். அங்கே அது ஐயோ கரையாம் பிடிக்குதே அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் சிமெண்ட்டு சேர்க்கறது, அப்புறம் மற்ற விஷயங்களெல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா அது சுவராக, அது உயிருள்ள சுவர் இல்லாமல் போயிடும். அப்போ அது ஆரோக்கியமற்ற வீடாக போயிடும். புதுசாக பார்க்குறவங்க என்ன இவ்வளோ பிற்போக்குத்தனமாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லலாம்? எடுத்தோடனே ஆமாம் என்ன ரொம்ப இப்படி இருக்காங்க அடுத்த முடியும். இப்போ அதுக்கு பதில் அவங்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியறதில்ல, அவன் என்ன ஏன்னா அதை அவங்க அனுபவிச்சா தான் தெரியும் அப்படிங்கிறது. அது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ ஏன் ஒரு சேந்தி எடுக்கணும், ஏன் வந்து ஒரு மோட்டர் போடக்கூடாது, ஏன் வந்து ஒரு இது போடக்கூடாதுன்னா எல்லாமே நம்ம வந்து உடல் இயக்கம் குறைவான வாழ்க்கையை முன்னெடுக்கிறோம். இனி வரும் காலங்களில் உடல் இயக்கம் குறைவான வாழ்வியல் நமக்கு நோய்களை தான் தரும். அப்போது உடல் இயக்கத்தை அதிகமாக வச்சுக்கணும், அதனால தான் இந்த வாழ்வியல் எடுத்துக்கணும். அப்போது முதல் வேலை பார்த்துட்டோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குது. இயக்கமுள்ள வாழ்வியல்ங்கிறது உடல் ஆரோக்கியமாக இருக்குது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும்பொழுது உடல் இயக்கம் இருக்கும்போது தேவையற்ற சிந்தனைகள் இருக்காது. ஒரு 1000 ரூபா வச்சுட்டு குழப்ப நிலையில் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு 10 ரூபாயில் இன்பமாக வாழ்கிறது சிறப்பு. இப்போவும் வந்து நீங்கள் நிறுவன பணியில் இருக்கீங்களா? ஏன்னா அந்த நிறுவன பணி வந்து உங்களுக்கு ஏன் அவ்வளோ அவசியமாக இருக்குது? ஏன்னா தற்சார்புன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, அப்படி இருந்தும் வந்து உன்ன பணியில் வந்து நீங்கள் நீடிச்சு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இது உடனே அப்படியே எடுத்து இதில் வந்து போயிட முடியாது. நிலம் வந்து நான் என்னோடய சேமிப்பில் வாங்கலை, அதுக்கு நான் கொஞ்சம் காலம் ஓட வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உடனடி செலவுகள் இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு எல்லாமே ஒரு தொடக்க நிலை. வீடு எப்படி, ஒரு வேளாண்மை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரு குறைஞ்ச அளவில் தண்ணியில் எப்படி வாழணுங்கிறதெல்லாம் வந்து எடுத்தோடனே அப்படியே செஞ்சிட முடியாதுங்க, அது நேர இடத்துக்கு. இது முக்கியமாக சொல்கிறேன், யார் இந்த வாழ்வியலுக்கு முன்னாடி வர்றாங்களோ எனக்கு ஏதோ ஒரு வருமானம் வேணும், இல்லாமல் சட்டுன்னு இந்த வாழ்வியலுக்குள்ளே உள்ளே போந்துடக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்லி அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வர சொல்கிறது இல்லை. அவங்க கொஞ்சம் காலம் எடுத்துக்கு. இப்போ எனக்கு இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போது 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னொரு 2 ஆண்டுகளில் வந்து நான் நிறைவடைஞ்சிருவேன். இந்த வர காட்டில் என்னால் என் குடும்பத்தை நான் எடுத்துக்க முடியும், அதுக்கெல்லாம் வந்தாச்சு. இருந்தாலும் நான் வந்து நம்மளோட இது வந்து கூட்டு வாழ்க்கை அப்படிங்கும்பொழுது இப்போ ஒரு பெரிய அளவு கட்டுமானம் செய்ய வேண்டியது இருக்குது, பெரிய அளவு நீர் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தொட்டி கட்ட வேண்டியது இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஓட வேண்டியது இருக்குது. இப்போ உண்மையாக சொல்லப்போனால் கூட்டு வாழ்க்கைக்காக ஓடிட்டுருக்கேனே ஒழிய தற்சார்பு வாழ்க்கைங்கிறது எனக்கு இங்கே இந்த வரக்காட்டிலேயே என்னால் நிறைவடைய முடியுது.
தற்சார்பு வாழ்வியலை முன்னெடுக்கிற எல்லாத்துக்கும் இதயவனம் வந்து ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதயவனத்துக்கு ஒரு வகையில் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். எதுக்காகனா, ஒவ்வொரு டைம் நிகழ்வு நடத்தும்போது அங்கே நிறைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமைச்சு தருது. அது மூலயமா வந்து ஒத்த சிந்தனையாளர்கள் வந்து ஒன்று கூடுறப்ப அந்த கருத்து நம்ம கீழே இருக்க கருத்துக்கள் வந்து இன்னும் வலுவடையுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஏதாச்சும் தப்பாக நினச்சிட்டு இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு இடமா இருக்குது. அதுக்கு வந்து இதயவனத்துக்கும் இதயவனம் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.